நடிகை தேவயானி அவர்கள் ஆட்டோக்குள்ளே இருந்தப்போ அவங்கள அவங்களோட கூட இருந்தவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை சும்மா ஃபன்னாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரீசெண்டாக நிறைய கொலாஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தேவயானி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு வீடியோ தான் இது. இதில் ஆட்டோவில் ஏறி போயிருக்கிறாங்க போல். அப்புறம் பாதியில் வரும்போது ஆட்டோலேருந்து கலட்டி விட்டுட்டு, அதாவது தேவயானியை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு, அதாவது கூட வந்த பவித்ரா வேகமாக முன்னாடி ஓட, இவங்களும் என்னை விட்டுட்டு போகாத நில் அப்படின்னு சொல்ல அவங்க அது எதையுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு வேகமாக ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா வண்டியிலிருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. ஸோ இந்த வீடியோவை தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பவித்ரா அவர்களோட இருந்த மெமரிஸையும் ஷூட்டிங் டேஸில் இருந்த நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோக்குள்ளே கொஞ்சம் பதறியே போயிட்டாங்க தேவயானி அப்படின்னு நிறைய பேர் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சீரியலில் எடுக்கப்பட்ட நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணதை பார்த்துட்டு கூட நடிக்கிற பவித்ராவோட இவங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்த்துட்டு ரசிகர்களே, உண்மையான அம்மா பொண்ணு மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, இப்படி ஒரு மாமியார் உண்மையாகவே கிடச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து ரசிகர்கள் நிறைய பேர் தன்னோட கருத்துக்களாகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஷூட்டிங்கில் விழுந்து அடிப்பட்டப்போ எடுக்கப்பட்ட அந்த கிளிப்பில் ஆரம்பித்து நிறைய கிளிப்ஸை சின்ன சின்னதாக ஷேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே டெடிக்கேட்டடாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி அவங்க ஷேர் பண்ண அந்த ஃபுல் வீடியோவையும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.